Praise the Lord. Hallelujah. Greetings to you all in the name that is above every name, the name of our Lord and Savior Jesus Christ. எல்லா நாமத்துக்கு மேலான நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். As the pastors of the Sharon Church, we count it joy and honor to bring the good news of our Lord. Amen. சாரம் திருச்சபையின் போதகர்களாக தேவனுடைய நற்செய்தி உங்களுக்கு கொண்டு வருவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். The Bible says everyone shall pass away but not the word of God. வேதம் சொல்லும் வானம் பூமி மாறி போகும் ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. Faith comes by hearing the word of God. Amen. விசுவாசம் தேவனுடைய வார்த்தை கேட்பதினால் வரும். Let faith be deposited inside of us as we hear the word of God today. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை கேட்கும் பொழுது நமக்குள் விசுவாசம் கட்டி எழுப்பப்படட்டும். The Lord is good and his mercy endures forever. The Bible says வேதம் சொல்ல கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நம்ம எல்லாரும் சேர்ந்து அறிக்கையை சொல்லலாமா? Let us all say it as a confession. கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. God is good and his mercy endures forever. தேவன் தாமே உங்கள் மேல் கிருபையாயிருப்பாராக. May the Lord be gracious unto you. தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவாராக. May the Lord cause his face to shine upon you. உங்கள் இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாம் நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதித்து என்னாலும் காப்பாராக. May the Lord fulfill all your heart's desires and bless you and keep you always. இந்த தேவன் சதா கால நமது தேவன். அவர் நம்மை கடைசி வரைக்கும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். This God is our God forever and ever, is able to lead us till the end. Hallelujah. Hallelujah. கரங்கள் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? Let us clap our hands and glorify God. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. அவர் ஒருவரே எல்லா துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார். He alone is worthy of all our praise. To God be the glory. Amen. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் என்னுடைய பிரசங்கத்துக்கு ஆதாரமாய் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். We are going to read a verse from the Bible for my message today. ஆதியாகமம் புத்தகம் 6 அதிகாரம் 8 வசனம். The book of Genesis chapter 6 verse 8. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. But Noah found grace in the eyes of the Lord. நோவாவுக்கோ கிருபை கிடைத்தது. But Noah found grace. நம்முடைய ஆண்டவராகிய தேவன் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். Our God is a merciful God. காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. The Bible says that his mercies are new every morning. இந்த உலகத்திலே தேவனுடைய கிருபை நமக்கு போதுமானதாய் இருக்கிறது. Yes, God's grace is sufficient for us to live in this world. தேவனுடைய கிருபை நம்மை எல்லா விதத்திலும் தாங்குகிறதாய் இருக்கிறது. God's grace will sustain us through everything. நோவாவுக்கோ கிருபை கிடைத்தது. But Noah found grace. தேவனுடைய ஜனமே நமக்கும் ஆண்டவர் கிடைக்கப்படுவாராக. People of God, make God enable us also to receive his grace. கிருபை கிருபை தேவனுடைய கிருபை நமக்கு கிடைக்கட்டுமே. Grace, grace, God's grace, let us receive the grace of God. அவருடைய கிருபை என்றும் உள்ளதாய் இருக்கிறது. And his mercy endures forever. கடைசி காலம் நோவாவின் காலத்துக்கு ஒத்த காலமாய் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. The Bible says that the last days will be like in the days of Noah. ஆகினாலே நாமும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. That is why it is very important that we have to be very cautious and careful. கிருபை இருந்தால் நமக்கு போதுமே. If we have the grace of God, that is more than enough. நம்முடைய பலவீனத்தில் அவருடைய கிருபை நம்மை தாங்குமே. God's grace will strengthen us in our weakness. தேவனுடைய கிருபை நம்மை எல்லாவற்றையும் செய்ய கிருபை அளிக்குமே. God's grace will give us the strength to do everything. நோவாவுக்கோ கிடைத்தது. But Noah found grace. நமக்கும் கிடைக்க நாம் என்ன செய்ய வேண்டும் பிரியமானவர்களே? What should we do to receive the grace of God? எப்படி நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது? How did Noah find grace? Grace in the eyes of the Lord. வேதம் சொல்கிறது நோவா வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் நோவா உத்தமனும் நீதிமானுமாயிருந்து தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்கிறது. The Bible says in the days that Noah lived, Noah was a very just and perfect man in his generation. And Noah walked with God. நோவா சூழ்நிலைகளை பார்த்து தரிசித்து நடக்கவில்லை, விசுவாசத்தில் நடந்த. Noah did not look at his situation and circumstance and walk by sight. But Noah walked by faith. இந்த உலகத்தின் ஒத்த வேஷம் தரிக்கவில்லை. Noah did not conform himself to the world. அவர் எதிர்நீச்சல் போடுகிறவராய் இருந்தார். Noah was going against the tide. நீங்களும் நானும் எதிர்நீச்சல் அடிக்கும்படி ஆண்டவர் நம்மை அழைத்து இருக்கிறார். God has called us to go against the tide of this world. நமக்கு வேண்டிய பலத்தை ஆண்டவர் கிருபையால் கொடுப்பாராக. And the Lord by his grace will give us the strength that we need for that. நோவா மற்றவர்களைப் போல மற்றவர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்று நடந்து கொள்ளவில்லை, கர்த்தரை பிரியப்படுத்தும்படியாய் நடந்து கொண்டார். Noah, like others, he was not bothered to please the people living in the world.
But his focus was only to please God. தேவனை நாம் பிரியப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. It is very important that we please God. அப்பொழுது நமக்கு வேண்டிய கிருபை ஆண்டவர் கிடைக்க பண்ணுவாராக. Only then God will enable us to find the grace that we need. Likewise, we need to walk with God today. இன்றைக்கு நாமும் நோவாவை போல் தேவனோடு கூட நடக்க வேண்டும். இந்த மோசமான காலத்தில் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு சந்ததியாய் நாம் இருக்க வேண்டும். In these evil days, we must be a generation that walks with God. Am I walking with God today? இன்றைக்கு நான் தேவனோடு கூட நடந்து கொண்டிருக்கிறேனா? If I walk with God, I can find grace in the eyes of the Lord. நான் தேவனோடு கூட நடக்கும் பொழுது தேவனுடைய கண்களிலிருந்து நான் கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். Because he is a gracious God. Amen. ஏனென்றால் அவர் கிருபை மிரக்குமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மேலே கிருபை பாராட்ட வல்லவராய் இருக்கிறார். He is able to bestow his grace upon us. நாம் விசுவாசத்திலே தேவனோடு கூட நடக்க வேண்டும். We have to walk by faith with God. தேவனோடு கூட நோவா நடந்ததினாலே, because Noah walked with God, தன்னுடைய குடும்பத்தின் ரட்சிப்புக்கு அது ஏதுவாயிருந்தது. He brought salvation to his family. இன்றைக்கு நாமும் உத்தமத்திலே நீதிமான்களாய் நடந்து தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். Even today, like Noah, let us be just and righteous before God and walk perfect and upright before him for the sake of our family and for the salvation of our family. நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்குமே. Then we will receive everything that we have to receive. தேவன் கிருபையா கிடைக்கப்படுவார். Graciously the Lord will enable us to receive it. நமக்கு வேண்டிய பலத்தை ஆண்டவர் கிருபையா கொடுப்பார். God by his grace will give us his strength. நமக்கு வேண்டிய ஞானத்தை ஆண்டவர் கிருபையா கொடுப்பார். By his grace he will give us his wisdom. அவருடைய ஆசீர்வாதங்களை நமக்கு கிருபையா கிடைக்கப்படுவார். By his grace we will receive the blessings of God. கிருபை கிடைத்தது. Hallelujah. Found grace. Hallelujah. Hallelujah. தேவன் உங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிருபையா கிடைக்கப்படுவார். God by his grace will enable you to receive everything that you have to receive. உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் கிருபையாய் கிடைக்கப்படுவாராக. In your spirit, soul and body by his grace may you receive everything. மற்றவர்கள் எல்லாம் தங்கள் இஷ்டம் போல நடந்து கொண்டிருந்தாங்க. All the others walking according to their own thoughts and desires. உலக பிரகாரமான ஞானத்திலும் ஆசையிலும் நடந்து கொண்டிருந்தாங்க. They were walking with the worldly wisdom and worldly desires. நோவாவோ கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளில் நடந்து கொண்டிருந்தார். But Noah walked with the fear of God and in the ways of God. That made a big difference in Noah's life. அதுதான் நோவாவின் வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டாக்கினது. அதுதான் அவருக்கு கிடைக்க வேண்டிய கிருபை கிடைக்க பண்ணினது. And that only helped him find the grace that he needed. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்க பண்ணும் பிரியமானவர்களே. And that will only make us also find grace in our life. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வழிகளில் நடக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. Today it is very important that we walk in the ways of God. நோவா தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்ததனால ஒரு பேரியை செய்யும்படி ஆண்டவர் அவரிடத்தில் கட்டளையிட்டார். Because Noah was walking with God, God asked Noah to build an ark. தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் கர்த்தரோடு கூட நடக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டியது ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறவராய் இருக்கிறார். People of God, even when we walk with God, God will talk to us and speak to us and tell us what we have to do. அவர் கிருபையாய் நம்மோடு கூட பேச ஆரம்பிப்பார். By his grace God will start speaking to us. நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் கற்று தருவார். God will teach us what we have to do. நோவாவிடம் ஒரு பேரை செய்ய ஆண்டவர் சொன்னார். God told Noah to build an ark. அதற்கு ஒரு அளவை கொடுத்தார். And God gave him all the measurements. ஆப்பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மிடத்தில் பேசும்போது எல்லாவற்றுக்கும் ஒரு அளவு இருக்கிறது. Yes, dearly beloved, when God speaks to us, he will give us all the specifications. நம்முடைய விசுவாசத்தின் அளவுபடியே நம்மை செய்ய சொல்லுவார். பிரியமானவர்களே, God will ask us to do according to the measure of our faith. ஆண்டவருக்கு நாம் என்ன செய்ய முடியும் என்பதை அவருக்கு தெரியும். God knows our ability and what we can do for him. நோவா விடுத்து ஆண்டவர் சொல்லும் பொழுது அவனால் செய்து முடிக்க முடியும் என்பதை அறிந்த ஆண்டவர் சொன்னார். When God told Noah to build an ark, God knew that Noah can finish building it. நோவா அதை செய்ய ஆரம்பித்தார். And Noah started to build the ark. அவர் செய்து கொண்டிருக்கும் பொழுது, while Noah was building the ark, அநேகர் அவரை ஏளனமாய் பேசினாங்க. Many people despised him. என்னப்பா வெயில் அடிக்குது, பேரை கட்டிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க. What Noah, it's bright sunshine and you're building an ark. இன்றைக்கு அப்படித்தான் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில அநேகர் நம்ம ஏளனமாய் பேசலாம். Even today in our walk of faith, people may mock at us and despise us. நம்முடைய விசுவாச கேள்விக்குறியாகலாம்.
So our faith may be questioned. தேவனுடைய பிள்ளையே நாம் அதெல்லாம் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்ல. People of God, we don't have to care about it. நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற அவரே நோக்கி ஓடுவோம். Let us run our race looking unto Jesus, the author and finisher of our race. ஏனென்றால் விசுவாசத்தினாலே நாம் அவரை பிரியப்படுத்த முடியுமே. Why? Because only with our faith we can please God. யார் என்ன வேணாலும் சொல்லலாங்க. Let anyone say whatever they want. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை மாத்திரம் செய்யுங்க. But you just do what the Lord told you to do. உங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும் இயேசுவின் நாமத்தில். Then in the name of Jesus you will find whatever you have to receive. நீங்கள் செய்ய வேண்டிய பலனை ஆண்டவர் கொடுப்பார். God will give you the strength to do it. செய்ய வேண்டிய ஞானத்தை ஆண்டவர் கொடுப்பார். God will give you the wisdom to do it. அது நிச்சயமாக கிடைக்கும். Hallelujah. You will surely find it and receive it. ஏனென்றால் நோவாவுக்கோ கிடைத்தது. Why? Because but Noah found it. நமக்கும் கிடைக்கும். Hallelujah. So we will also find it. நோவா தேவனிடத்தில் சாக்கு போக்கே சொல்லலங்க. Noah didn't make any excuses before God. இவ்வளவு பெருசா இருக்கப்பா இது என்னால எப்படி செய்ய முடியும் என்று கேள்வி கேட்கல. Noah did not tell God, Lord, the task is so big, how can I do it? ஆண்டவர் என்ன செய்ய சொன்னாரோ அதுக்கு வேண்டிய பலனை கொடுப்பார். God will give you the strength to do whatever he asks you to do. கர்த்தர் பார்த்துக்கொள்ளுவார். God will take care. கர்த்தருடைய கிருபை போதுமே. God's grace is enough. நோவா தேவனிடத்தில் ஆண்டவரே வெயில் அடித்துக் கொண்டிருக்கிறதே இப்பொழுது நான் அதை செய்ய வேண்டுமா என்று கேட்கல. நோவா did not ask what God is this bright sunshine and do I have to build an ark. அவன் விசுவாசத்தில் கீழ்ப்படிந்தான். By faith Noah obeyed God. இன்றைக்கு கீழ்ப்படிந்துள்ள ஜனத்தை தேவன் தேடிக் கொண்டிருக்கிறார். Today God is looking for obedient people. அது எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் நீங்க செய்யுங்க, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். No matter how big the task is, you just do it for God is with you. உங்களுக்கு By His grace, you will find everything that you need to receive. தேவனுக்கு நோவா முற்றிலுமாய் கீழ்ப்படிந்தார். Noah obeyed God completely. ஏனென்றால் தேவனுக்கு தெரியும் நோவாவை குறித்து. Why? Because God knew everything about Noah. நோவாவின் வயது ஆண்டவருக்கு தெரியும். God knew Noah's age. நோவாவின் திறமை ஆண்டவருக்கு தெரியும். God knew the ability of Noah. நோவாவை குறித்து ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். God knew everything about Noah. ஆனால் கிருபையாய் கிடைக்க பண்ணினார். But God made him find everything by his grace. நமக்கு ஆண்டவர் நம்மை குறித்து எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். Even God knows every detail about us. ஆண்டவர் நம்முடைய தலையில இருக்கிற ஒவ்வொரு முடியை எண்ணி வைத்திருக்கிறார். Every hair of our head is numbered. அவர் நம்மை தம்முடைய உள்ளங்களிலே வரைந்து வைத்திருக்கிறார் என்று சொல்கிறார். God says that he has engraved us in the palm of his hands. நம்மால் எது முடியும் முடியாதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். God knows what we are able to do and what we are not able to நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியமா இருக்கிறது. All that we have to do is just obey God. நாம் செய்ய வேண்டிய எல்லா காரியத்திலும் அவருடைய பொருளாதாரத்தின் ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. May the Lord bless us with all the financial blessings and all the things that we have to do. சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கிடைக்க பண்ணுவாராக. May the Lord help us to find physical blessings. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கிருபையாய் கிடைக்க பண்ணுவாராக. May the Lord by his grace help us find spiritual blessings. நோவா தேவனோடு கூட சஞ்சரித்தது மாத்திரமல்ல அவர் சொன்னதெல்லாம் கேட்டு கீழ்ப்படிந்தார். Noah not only walked with God but he listened to God and obeyed everything God told him to do. தேவனுடைய பிள்ளைகளே நாமும் தேவனோடு கூட விசுவாசத்தில் நடந்து கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. People of God, we should also walk with God in faith and obey God. வேதம் சொல்லுது நோவா தேவன் தன்னிடத்தில் சொன்னதெல்லாம் செய்து முடித்தார் என்று வேதம் சொல்கிறது. The Bible says that Noah did all that God commanded him to do. And he completed and finished doing it. செய்தான் செய்து முடித்தான். Noah did it and Noah finished doing it. தேவனுடைய பிள்ளைகளே செய்வது மாத்திரமல்ல. People of God, not only just doing it. ஆரம்பிக்கிறது மாத்திரமல்ல. Not just only beginning to do it. முடிக்கிறவர்களை ஆண்டவர் தேடிக் கொண்டிருக்கிறார். But God is looking for people who will finish and complete his work. Noah செய்து முடித்தார். Hallelujah. Noah completed and finished doing his job. இன்றைக்கும் நாம் சோர்ந்து போகவே வேண்டாம். Even today let us not get discouraged. நடக்கிறதை பார்த்து பேசுகிறதை கேட்டு சோர்ந்து போகவே போகாதீங்க. Don't get discouraged by what you see and what you hear. இதெல்லாம் இதெல்லாம் சாதிக்க முடியுமா என்று பலவிதமான கேள்விகள் எழும்பலாம். Many questions may arise as to will this happen, can we achieve this? உங்களுக்கோ தேவனுடைய கிருபை கிடைக்கும். But
you will find the grace of God. தேவன் செய்து முடிக்க உங்களுக்கு கிருபை கொடுப்பாராக. May God give you the grace to complete doing it. நோவா தேவனுக்கு கீழ்ப்படிந்து பேழையை கட்டும் பொழுது வெயில் அடித்துக் கொண்டிருந்தது. When Noah was obeying God and building the ark, there was bright sunshine. மழை பெய்வதற்கு அறிகுறி இல்ல. There was no sign of rain. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில அப்படி இருக்கலாம். Maybe even in our lives it may be like that. இதெல்லாம் நடக்க போகுதா? Will all this happen? பலவிதமான கேள்விகள் எழும்பலாம் பிரியமானவர்களே. Many questions may arise. நீங்க விட்டு விடவே விடாதீங்க. But you never give up. செய்து முடிங்க. Hallelujah. You just finish and complete doing it. கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவார். He who endures till the end shall be saved. நாம் நிலைத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. It is very important that we must endure till the end. ஆண்டவர் நம்மை நம்பி இருக்கிறாரே. God has trusted us. அதுக்கு வேண்டிய கிருபை கொடுப்பார். And he will give us the grace that we need. கர்த்தர் பேர்ல விசுவாசம் உள்ளவர்களாக அதை செய்யுங்க. You do it with faith in God. ஆண்டவர் செய்து முடிக்க கிருபை கொடுப்பார். And God will give you the grace to complete doing it. இயேசுவின் நாமத்தினால கிருபையாய் தேவன் உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கிடைக்க பண்ணுவாராக. In the name of Jesus, by his grace may you receive all God's blessings. நோவாவுக்கு கிடைத்தது. But Noah found it. நமக்கு ஆண்டவர் கிடைக்க பண்ணுவார். Even for us, God will enable us to find. தேவனுக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தில் நடக்கும் பொழுது மற்றவர்கள் ஒருவேளை நம்மை பார்த்து கேலி கிண்டல் செய்து நம்ம ஏளனமாய் பேசலாம். When we obey God and walk in faith with God, the people around us, they may insult us, mock us and despise us. பாதியிலே நாம் விட்டுவிட்டு போய்விடுவோம் என்று நினைக்கலாம். They may think that we will give up and run away halfway through. ஆனால் நாம் செய்து முடிக்கிறவர்களா இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. But we have to be people who will complete and finish what God told us. நோவா செய்து முடித்தார். Noah did and he finished doing it. நாமும் செய்வோம், செய்து முடிப்போம். Hallelujah. Let us also do and complete doing it. உங்களுக்கு ஆண்டவர் கிருபை கிடைக்க பண்ணுவாராக. May the Lord help you find grace. அவர் ஆயிரம் தலைமுறைகளுக்கு கிருபை உள்ளவராய் இருக்கிறார். God is merciful to 1000 generations. உங்களுடைய தலைமுறைக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டுவாராக. May the Lord bestow his grace and be merciful unto your generation. இந்த உலகம் தரக்கூடாத தேவ கிருபை இன்றைக்கு உங்களுக்கு கிடைப்பதாக. May you find the grace of God which this world cannot give you. நீங்கள் நடக்கிற நடை, நீங்கள் எடுக்கிற தீர்மானம், நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிதல், உங்களுடைய குடும்பத்தின் ரட்சிப்புக்கு அது எதுவாக இருக்கும். The way that you walk, the decision that you make, and your obedience unto God is all for the salvation of your family. விசுவாசத்தில் நாம் இதை செய்யும் பொழுது, when we do this with faith, நமக்கு கர்த்தரிடத்தில் கிருபை கிடைக்கும். But we will also find grace in the eyes of the Lord. ஏன் எதற்கு என்று நாம் கேட்பதை நிறுத்தி விடுவோமே. Let us not ask God questions as to why should I do it and how will I do it. யார் என்ன வேணாலும் பேசட்டும். Let anyone talk whatever they want. உங்களுக்கு தேவனுக்கு தெரியும் பிரியமானவர்களே. But just you and God know. உங்களை அழைத்தவர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். Faithful is the Lord who called you and he's the same yesterday, today and forever. நேற்று நடத்தினாரே. He led you yesterday. இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். He is with us today. நாளைக்கு பார்த்துக்கொள்வார். He will take care of us tomorrow. Because he is the same yesterday, today and forever. He is the eternal God. ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். I know that the Lord has healed me from yesterday. தேவன் என்னை நேற்று தினத்திலிருந்து சுகமாக்கி இருக்கிறார். He has restored me today. இன்றைக்கு எனக்கு சுகத்தை அளித்திருக்கிறார். And he will take me tomorrow. Hallelujah. நாளை சந்திக்க கிருபை செய். Let that be our faith and our confession. Amen. இது நம்முடைய விசுவாசம், நம்முடைய அறிக்கையாய் இருக்கட்டும். நோவா தன்னுடைய வயதை பார்க்கல. Noah didn't look at his age. தன்னுடைய திறமை இல்லாததை பார்க்கல. Noah didn't look at his ability. கர்த்தருடைய வல்லமையும் கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தார். He just had faith in God and he believed in the power of God. அந்த கிருபையிலே நடந்து கொண்டிருந்தார். He was just walking in the grace of God. இன்றைக்கும் நமக்கு கிருபை தேவனுடைய கிருபை தேவைப்படுகிறது. Even today all we need is the grace and the grace of God. இது கிருபை காலமாய் இருக்கிறது பிரியமானவர்களே. These are the days of grace. நமக்கு தேவனுடைய கண் கிருபை கிடைக்கட்டுமே. But let us find grace in the eyes of the Lord. உங்களுக்கு வேண்டியதை ஆண்டவர் கிருபையாய் எல்லாவற்றையும் கிடைக்க பண்ணுவாராக. May the Lord help you find and receive everything that you need. இயேசுவின் நாமத்தினாலே கிருபை கிடைப்பதாக. In the name of Jesus may you find grace. மாறாத தேவனுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. May the unchanging grace of God be with you. உங்களுடைய பலவீனத்தில் தேவனுடைய கிருபை இருப்பதாக. May God's grace and strength be made perfect in your weakness. போதுமான தேவனுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. May God
God's grace be sufficient for you. நமக்கோ தேவனுடைய கிருபை கிடைப்பதாக. But let us find grace in the eyes of God. Hallelujah. Hallelujah. அந்த கிருபையுள்ள தேவனை நாம் நோக்கி பார்க்கலாமா? Let us look up unto that gracious and merciful God. நாம் எல்லாரும் ஜெபிப்போமே. Let us pray. அவர் நமக்கு கிருபை கிடைக்க பண்ணட்டுமே. May the Lord help us find his grace. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. கிருபை உள்ள நல்ல தேவனே, எங்களுக்கோ உம்முடைய கண்களில் கிருபை கிடைக்கும்படியா உமக்கு கீழ்ப்படிந்து நீர் செய்ய சொன்னதெல்லாம் செய்து முடிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய ஜனத்தையும் அவருடைய குடும்பங்களையும் அவர் செய்கிற எல்லாவற்றையும் கிருபையாய் நீர் காத்துக்கொள்வீராக. அவர் கிரேஷியஸ் லவிங் ஹெவன்லி ஃபாதர், ஹெல்ப் அஸ் டு ஃபைண்ட் கிரேஸ் இன் யுவர் சைட் ஓ காட். கிவ் அஸ் தி கிரேஸ் தட் வி நீட். டு எவ்ரிவன் ஹூ இஸ் லிஸனிங் டு தி வேர்ட் ஆஃப் காட் டுடே, bless them, their family and their doings graciously, oh God. உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் எங்களுக்கு உம்முடைய கண்களில் கிருபை கிடைப்பதாக. உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்து ரத்த கோட்டைக்குள் முடிமறுத்துக் கொள்வீராக. உமக்குரிய எல்லா துதி கன மகிமை செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் நடத்தலும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடு கூட சதா காலிலிருந்து காப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு மேலுடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. Hallelujah. Amen.